ஹாய் அண்ட் வெல்கம் டு துளசி ராஜ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொரோனா வைரஸோட மியூட்டண்ட்டான டெல்டா வேரியண்ட், டெல்டா ப்ளஸ் வேரியண்ட். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டெல்டா வேரியண்ட் அப்படின்றது வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சப்போ இது வந்து WHO என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இருக்கிற மியூட்டண்ட்டான கொரோனா வைரஸ்லேயே இது தான் வந்து ரொம்பவும் ஹைலி காண்டேஜியஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சீக்கிரமாக வந்து எல்லோரும் பரவக்கூடியதாகவும் இருக்குது, ரொம்ப வீரியமானதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே மியூட்டன்ட் ஆகி டெல்டா ப்ளஸ் வைரஸாக வந்து மாறியிருக்கு. பட் இது வந்து இந்தியாவில் வந்து மாறலை, வேறு கண்ட்ரிலிருந்து தான் பரவி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து வைரஸ்க்கு வந்து நம்பர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த நம்பரை வச்சு தான் வந்து சொல்கிறாங்க இது எல்லாமே மியூட்டன்ட் ஆகிருக்கு, இது வந்து வேறு வேரியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா B1617.2. ஸோ இது வந்து டெல்டா வேரியண்ட்டுக்கான நம்பரு, B1617.2.1. ஸோ இதுதான் வந்து டெல்டா ப்ளஸ்ஸோட வேரியண்ட்டு. ஓகே, ஆல்ரெடி நம்ம டெல்டா வேரியண்ட்டே வந்து ரொம்ப விருலன்ஸ் பவர், அதாவது அதிகமாக நோய் பரப்பக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டெல்டா ப்ளஸ்க்கும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 9 கண்ட்ரீஸில் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்தியாவிலுமே வந்து 3 ஸ்டேட்டில் வந்து இது பரவி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு கேஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று வந்து மகாராஷ்டிரா, இன்னொன்று வந்து மத்திய பிரதேஷ், இன்னொன்று வந்து கேரளா. ஸோ இந்த 3 ஸ்டேட்லேயுமே வந்து ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எத்தனை டைப் ஆஃப், அதாவது யூஸ்வலாக RNA வைரஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே வந்து சீக்கிரமாக வந்து மியூட்டன்ட் ஆகும், அதாவது உருமாறும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த கொரோனா வைரஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து 4 டைம்ஸ் வந்து இது வந்து உருமாற தன்மை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் போக போக பார்த்திங்கன்னா இதோட சக்தி வந்து அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கிறது தான் வந்து இதுக்கான வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து குறிப்பாக வந்து வேக்சின் எடுக்காதவங்களுக்கு தான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து வேக்சின்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச்.